அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, அதாவது முட்டை மசால். ஒரு 5-6 முட்டைக்கு தேவையான அளவுக்கு முட்டை மசால் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லாரி அறுத்து வச்சுக்கோங்க, கூடவே ஒரு நல்ல பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சுட்டு முட்டையை வேக வச்சு 2-2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பில் வடைச்சட்டி வச்சு அந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு, அது ஆயில் காஞ்ச உடனே கடுகு, அந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் 1 by 1 போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா அது வணங்குபடணும். வணங்குபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் முதல்லையே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்குபட்டதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வணக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கரம் மசாலா தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன், நீங்கள் பொடி உப்பு வேணால் பொடி உப்பு போட்டுக்கலாம், இல்லை கல்லுப்பே போட்டாலும் சரி. நல்லா எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி அதில் தெளிச்சு விட்ட மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதைய அந்த மசாலெல்லாம் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு மாதிரி அந்த மசால் வந்து நல்லா துவண்டு வரும் அது மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு 2-2 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டைகளை அது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான முட்டை மசால் ரெடி ஆகிரும். கொடுத்து பாருங்கள், சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் நம்ம பொரியலுக்கு பதிலாக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த முட்டை மசால் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட சஞ்சுமாஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.